அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் தினந்தோறும் நடப்பு நிலை பொறுத்திருக்கும் ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வரோம். ஒன்று தினமணி செய்தித்தலை பார்த்துட்டு இருக்கோம், அல்லது தேர்வுக்கு தகுதிக்குறிவுல வந்து பார்த்துட்டு வரோம். அதெல்லாம் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணுன்றதுனால பிஏபி போன்ற பல்வேறு செய்தி ஊடகங்கள் வந்து போன்ற பல்வேறு செய்திகளிலிருந்து ஒரு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 29 நவம்பர் 2019 நம்ம ஒரு 9 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்ம நேற்று தினம் ஒரு 3 கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டன. அந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் என்னன்றதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது என்று கேட்கப்பட்டது. ஏன்னா வந்து இப்போ அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முதல்வராக பொறுப்பேற்றுக்கொண்ட உத்தவ் தாக்கரே அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இது வரைக்கும் எம்எல்ஏ பதவியோ எம்எல்சி பதவியோ அவர் வந்து இல்லை. அதனால் சட்ட மேலவை உறுப்பினர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக இந்த கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. மொத்தம் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை என்பது இருக்கிறது. கர்நாடகம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இந்த சட்ட மேலவை என்பது இருக்கிறது. தமிழகத்தில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இரண்டாவதாக, பிஎஸ்எல்வி ராக்கெட் எத்தனை நிலைகளை கொண்டது, எத்தனை ஸ்டேஜஸ் கொண்டது என்று கேட்கப்பட்டது. ஏன்னா வந்து கார்டோசாட் 3 என்ற செயற்கைக்குள்ளானது அண்மையில் வந்து ஏவப்பட்டது இல்லையா, நவம்பர் 27 ஏவப்பட்டது. அதன் காரணமாக இந்த கேள்வியானது முன்வைக்கப்பட்டது. 4 நிலைகளை கொண்டதாக இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 நிலைகளை கொண்டது. ஜியோ சிங்க்ரனஸ் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்றோம். பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, உலகிலேயே உயிரினங்கள் வாழாத பகுதியாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியின் பெயர் என்ன, அது எந்த நாட்டில் அமைந்துள்ளது என்று கேட்கப்பட்டது. இதற்கான சரியான பதில் டல்லோல் என்ற பகுதியாகும். இது வந்து எத்தியோப்பியா நாட்டில் வந்து அமையப்பட்டுள்ளது. நம்ம இதை பற்றி நம்ம நேற்று தினம் வந்து நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதிலே நான் இதை பற்றி நம்ம வீடியோ சொல்லியிருந்தேன். ரொம்ப அசிடிக்காக இருக்குது இந்த தண்ணி, அது இல்லாமல் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அது இல்லாமல் ரொம்ப உப்புத்தன்மையோடு இருக்குது. அப்போ இந்த 3 நிலைகளையும் உயிரினங்கள் வாழ்வதற்கான தகுதிகள் இல்லாத காரணத்தினால் இந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்வது கிடையாதுன்ற செய்தி நம்ம வந்து பார்த்துருந்தோம். இந்த அண்மையில் மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுக்கிறதே உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து எத்தனையாவது முதல்வராக பொறுப்பேற்றிருக்கார். மகாராஷ்டிராவின் எத்தனையாவது முதல்வராக உத்தவ் தாக்கரே அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். 20, 26, 19, 15. இதற்கான சரியான பதில் 19வது முதல்வராக இவர் வந்து பதவியேற்றிருக்கார். இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் மொத்தம் 288 தொகுதிகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்ற செய்தி நம்ம முன்னதை வந்து பார்த்துருக்கோம். நம்ம மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டு நீங்கள் வந்து பதிலும் கொடுத்துருக்கீங்க. 1 மே 1960 மகாராஷ்டிரா மாநிலம் வந்து உருவாக்கம் செய்யப்பட்டது. இந்த மகாராஷ்டிராவை சுற்றி நம்ம என்னென்ன மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பார்த்தோம்னா குஜராத் மாநிலம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா இந்த மாநிலங்கள்லாம் இருக்குது. அப்போது 1, 2, 3, 4, 5, 6 மாநிலங்கள் இருக்குது அப்படின்ற செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். இது இல்லாமல் கோவாவை நீங்கள் வந்து மறந்துவீங்க, அதனால் கோவா வந்து நினைவு வந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த ஜார்க்கண்ட்லி இப்போ வந்து தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது இல்லையா, அதை சார்ந்தும் பீகார், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்கள்லாம் வந்து ஜார்க்கண்டை சுற்றி இருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலமானது 15 நவம்பர் 2000 தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்ததாக, அண்மையில் உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனுடைய எண்ணிக்கை ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், செங்கல்பட்டு இந்த புதிய 5 மாவட்டங்கள் வந்து அண்மையில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இல்லையா. இது சார்ந்த இந்த கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி தமிழகத்தில் மொத்தம் 32 மாவட்டங்கள் வந்து இருந்தது. இந்த 5 மாவட்டங்கள் உருவாக்கியதன் காரணமாக மொத்தம் தமிழகத்தில் 35 மாவட்டங்களாக அதிகரித்துள்ளது என்ற செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து பொறுத்துக்கு மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. இது வந்து கள்ளக்குறிச்சி, தென்காசி, ராணிப்பேட்டை. இந்த டைப்பிங்கில் அந்த ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு, யூடின்னு வந்திருக்கு, அதை ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏபிசிடிஇ அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே குறிப்பு வந்து எடுத்துக்க, நான் இப்போ ஆப்ஷன்ஸ் காட்டும் போது நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸுக்கு கொடுக்கலாம். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி என்பது சரியான பதிலாக இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா இந்த முதன் முதலாக இந்த 32 மாவட்டம் வந்து இப்போ இருக்குதுன்னு நமக்கு தெரியும். 33வது மாவட்டமாக தென்காசி என்பது அறிவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து அப்படியே 34வது கள்ளக்குறிச்சி, 35வது திருப்பத்தூர், 36வதாக ராணிப்பேட்டையும்,
37வதாக என்ற இதன் வந்து செங்கல்பட்டு மாவட்டமானது உருவாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி நம்ம வந்து பார்க்கும். இது எந்தெந்த மாவட்டத்தில் ஆல்ரெடி பிரிக்கப்பட்ட இந்த செய்தி நம்ம ஒன்றை வந்து பார்த்துருக்கோம். அடுத்தாக பிஎஸ்எல்வி C47 மூலம் எத்தனை செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டது? பிஎஸ்எல்வி C47 ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டது? 13, 14, 18, 12. இதற்கான சரியான பதில், மொத்தம் 14 செயற்கைக்கோள்கள் வந்து விண்ணில் ஏவப்பட்டன. கேட்டோசாட் 3 என்ற செயற்கைக்கோள் வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது, மற்ற 13 சேட்டலைட்டுகள் வந்து யூஎஸ்ஏக்கு சொந்தமானது. மொத்தம் 14 சேட்டலைட்டு, சரிங்களா? அது வந்து தெரிஞ்சுக்கங்க. கேட்டோசாட் 3 மற்றும் அமெரிக்காவின் 13 செயற்கைக்கோள்களும் 27 நவம்பரில் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அடுத்ததாக வாட்டெக் 2019 மாநாடு நடைபெற்ற இடம் என்ன? வாட்டர் டெக்னாலஜி அண்ட் என்வரன்மெண்ட் கண்ட்ரோல் என்ற மாநாடு என்பது ஒரு நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. அது எந்த நாட்டில் நடைபெற்றது? இந்தியா, இந்தோனேஷியா, இஸ்ரேல், இலங்கை. இதற்கான சரியான பதில், இஸ்ரேல் நாட்டில் தான் இந்த மாநாடு என்பது நடைபெற்றிருக்கிறது. 8வது நீர் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு மாநாடு இஸ்ரேலில் உள்ள டெல் அவிவ் என்ற இடத்தில் வந்து நடைபெற்றது என்ற செய்தி பார்க்கிறோம். அடுத்ததாக லண்டனில் உள்ள ராயல் ஏரோநாட்டிக்கல் சங்கத்தின் கௌரவ தோழமை விருதினை வென்ற இந்தியர் யார்? லண்டனில் உள்ள ராயல் ஏரோநாட்டிக்கல் சங்கத்தின் கௌரவ தோழமை விருதினை வென்றவர் யார், வென்ற இந்தியர் யார்? ஏஎஸ் கிரண்குமார், சிவன், ஜானகி ரவிச்சந்திரன், சதீஷ் ரெட்டி. இதற்கான சரியான பதில், சதீஷ் ரெட்டி தான் இந்த விருதை வந்து வாங்கியிருக்கார். டிஆர்டிஓ தலைவராக இருக்கார்ன்ற செய்தி நமக்கு தெரியும். கடந்த 100 ஆண்டுகளில் பார்த்தோன்னா இந்த விருதினை பெறுகிற இந்தியர் 100 ஆண்டுகளில் இவர் முதல் நபர் ஆவார் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ராயல் ஏரோநாட்டிக்கல் சொசைட்டி அதோடைய இந்த சங்கம் சொன்னோம் இல்லையா, ஆ சங்கத்தோட பேர் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு 2019 நடைபெற்ற இடம் என்ன? G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு 2019 நடைபெற்ற இடம் என்ன? பெய்ஜிங், தோஹா, அபுதாபி, நயோவா. பெய்ஜிங், தோஹா, அபுதாபி, நகோயா. இதற்கான சரியான பதில், நகோயா என்ற இடத்துல நடைபெற்றிருக்கிறது. ஜப்பானின் நகோயா நகரில் இது வந்து இந்த மாநாடு என்பது நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக 7வது கேள்வி, ரூபாய் 10 லட்சம் கோடி சந்தை மூலதனத்தை கொண்ட இந்தியாவின் முதலாவது நிறுவனம் எது? இந்த நிறுவனம் அண்மையில் தான் 10 லட்சம் கோடி டாலர் மூலதனத்தை கொண்ட நிறுவனமாக உறுப்பேற்றுள்ளது. இது எந்த நிறுவனம்? இன்ஃபோசிஸ், HCL, டாடா குழுமம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதற்கான சிறந்த பதில், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்பதுதான் சிறந்த பதிலாக இருக்கிறது. 8வதாக அனைத்திந்திய போலீஸ் அறிவியல் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் என்ன? ஆல் இண்டியா போலீஸ் சயின்ஸ் காங்கிரஸ் என்ற மாநாடு என்பது எங்கு நடைபெற்றது? சென்னை, லக்னோ, ஹைதராபாத், மைசூரு. இதற்கான சரியான பதில், லக்னோவில் தான் இந்த மாநாடு நடைபெற்றது. நவம்பர் 28-29 இந்த மாநாடு என்பது நடைபெற்றது. 9வதாக தேசிய விளையாட்டுக் கொள்கையினை உருவாக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? இப்போ தினமணி செய்தியில் பார்க்கும்போது தேசிய கல்விக் கொள்கையை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போது தேசிய விளையாட்டுக் கொள்கையினை உருவாக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கோட் டிராஃப்ட் என்பது வந்து உருவாக்கப்பட இருக்கிறது. கஸ்தூரி ரங்கன், அனில் கும்ளே, முகுண்டகம் சர்மா, லோதா. கஸ்தூரி ரங்கன், அனில் கும்ளே, முகுண்டகம் சர்மா, லோதா என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சரணபில், முகுண்டகம் சர்மா என்பவரோட தலைமையில் தான் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய விளையாட்டு அமைச்சகம் 13 நபர்கள் கொண்ட குழுவினை வந்து அமைத்துள்ளது. இதன் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான முகுண்டகம் சர்மா என்பவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
இப்போது நம்ம தினந்தோறும் இந்த டெஸ்ட் வந்து பார்த்துட்டே வரோம் இல்லையா, அந்த தினந்தோறும் பார்த்துட்டு வரதில் நிறைய பேர் கமெண்ட் வந்து என்ன கொடுத்துருந்தீங்க, இதை வந்து மறந்து போகுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. அதனால தான் நான் முன்னரே வந்து தெரிவிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியலன்றதுனால திரும்ப வந்து நினைவுப்படுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய வெப்சைட் இருக்குது, டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் .org வெப்சைட் இருக்குது, ஆன்லைன் மணியோட தளத்தில். இதில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்டை வந்து எழுதி பார்க்கலாம், எந்த தினத்துக்காகவும் நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம், எந்த மாதத்துலேயும் இந்த தேதி வாரியாக பிரித்து தரப்பட்டிருக்கிறது. இதில் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம இந்த டேபுக்குள்ளே போனீங்களன்னா இதில் வந்து தேதி வாரியாக உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். பார்த்தோன்னா நவம்பர் மாதம் அக்டோபர் மாதம் எல்லா மாதத்துக்குமே டெய்லி அப்டேட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது இதில் எந்த தேதி வேணுமோ அந்த தேதியை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த தேதிக்கான டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற PDF அண்ட் குவிஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு அந்த தினத்துக்கான தினமணி செய்தித்தாள் நம்ம வந்து பார்க்க முடியும், அந்த தினமணி செய்தித்தாள் வீடியோ இருக்கும். அதே மாதிரி அந்த குவிஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த வீடியோவும் தனியாக இருக்கிறோம். இல்லை நீங்கள் நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க், இந்த குவிஷன் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுடைய பேர் மற்றும் அந்த சிட்டி உங்கள் மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டு அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்க முடியும். இதை வந்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இன்றைய தேதிக்கான ஒரு மூன்று கேள்விகள் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக எந்த சரத்து முதலமைச்சரை ஆளுநர் நியமனம் செய்வார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் எந்த சரத்தில் முதலமைச்சரை ஆளுநர் நியமனம் செய்வார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று தான் இன்றைய தேதிக்கான முதலாவது கேள்வியாக கேட்கப்படுகிறது. ஏன்னா வந்து உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கார் இல்லையா, அங்கே இருக்கிற ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி அவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கார். இரண்டாவதாக தமிழக தகவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார், அண்மையில் தான் இவர் வந்து நியமனம் செய்யப்பட்டார். மூன்றாவதாக புவிநிலை சுற்றுப்பாதை அல்லது புவி ஒத்திணைவு வட்டப்பாதை ஜியோசிங்க்ரனஸ் எக்யூட்டரில் ஆர்பிட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாதை தோராயமாக எவ்வளவு உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆர்பிட்டெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆர்பிட்டில் இது ஒரு ஆர்பிட், இந்த ஆர்பிட் வந்து எங்கு அமைந்துள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்பிட்டை பொறுத்திருக்கும் என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது தோராயமாக நீங்கள் இந்தியாவுக்கு மேலே சராசரியாக இந்த ஆர்பிட்டில் ஒரு செயற்கைக்கோளை நிலைநிறுத்துங்க அப்படின்னா இந்தியா வந்து எப்படி நம்ம பூமி சுற்றும் போது இந்தியா அப்படி சுற்றிக்கிட்டே வரும் இல்லையா, அதே மாதிரி அந்த செயற்கைக்கோளும் என்ன பண்ணோன்னா பூமியை அந்த இந்தியாவை பார்த்த மாதிரியே சுற்றிக்கிட்டே வரும், நம்ம கூடயே ரொட்டேட் ஆகிட்டே வரும். இதன் மூலமாக கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த கேள்வி எனக்கு கேட்கப்பட்டிருக்கு. புவிநிலை சுற்றுப்பாதை அல்லது புவி ஒத்திணைவு வட்டப்பாதை ஜியோசிங்க்ரனஸ் ஈக்வட்டோரியல் ஆர்பிட் என்பது தோராயமாக எவ்வளவு உயரத்தில் அமைந்துள்ளது என்பதுதான் இன்றைய தேதிக்கான மூன்றாவது கேள்வியாக கேட்கப்படுகிறது. இந்த கேள்விகளுக்கான பதில் வந்து கமெண்ட் வந்து கொடுங்க. இதற்கான விடை மற்றும் விளக்கும் போது நாளை தினம் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.